ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். உண்மை சம்பவம்னா இது இப்போ இந்த 2022 நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகளை வந்து ஒரு அங்கமாக சொல்லலாம். ஏன்னா 2022 தொடக்கத்தில் ஒரு நிகழ்வு வந்துச்சு. அந்த நிகழ்வு என்னென்னா, நான் வந்து கடவுளுடைய மழ அவதாரம் சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஒரு அம்மணி வந்து சொன்னாங்க. அந்த அம்மானு சொல்லக்கூடாது, ஒரு அம்மணி, ஒரு அம்மா, ஒரு பேர், ஒரு பெண் சொன்னாங்க. பெண்ணோட ஒரு ஃப்ராடு பிடிச்ச ஒரு அது ஓப்பனாக சொன்னோன்னா ஃப்ராடு பண்ணக்கூடிய ஒரு ஆள் சொன்னாங்க. அதற்கப்புறமாக போலீஸாரோட கிறுக்கு பிரியில் அந்த தேதி வந்து மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். இதுக்கு அப்புறமா ஒரு சாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் கவடவோட அவதாரம், நான் வந்து முன்னாள் அரசு இருக்கக்கூடிய 2 முக்கிய அமைச்சருக்கு ஏற்பட்ட தகராறில் அந்த கட்சியே உடஞ்சிச்சு. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு நான் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சேர்த்து வச்சு சமரசமாக பண்ணி வச்சு கட்சி சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு நவீன சாமியாராக ஒருத்தங்க இறங்கினாங்க. அதையும் பார்த்தோம். இப்போ என்ன நிகழ்வுனா, 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்வு எங்கன்னா கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து வந்து ஒரு சமூக நலத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆள். அவங்களோட சம்பளமாக பார்த்திங்கன்னா 5 நாள்லேருந்து 5 லட்சம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் குறைப்பிட்ட 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் சமூக நலத்துறைங்கிற வந்து அவங்களுடைய சம்பளத்தில் 3/4 பணத்தை வந்து சமூக நலத்தில் இது பண்ணி செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலதிபர் தொழிலதிபர் மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் சமூகங்களாக இருக்காங்கன்னா அதனால் தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. என்னென்ன காரணம் காட்டுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் வரப்போக்குறதுனால இவங்க வந்து தொழிலதிபராக ஒரு இது வந்து சமூக நலத்தொண்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான். இதுலேருந்து இவங்களுக்கு வந்து வரக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்த பணி, அரசாங்கத்தில் வரக்கூடிய ஒப்பந்த பணியிலிருந்து வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் இந்தமாரி நல்ல விஷயங்களுக்கு அவங்க வந்து அந்த தொழிலதிபர் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இதை எப்படியோ மோப்பு பிடிச்ச 2 நபர்கள் வந்து அவரை தொடர்பு கொண்டு, நான் வந்து அந்த கடவுளினுடைய மௌன அவதாரம், அது குறிப்பிட்ட வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய சாய்பாபாவுடைய மலர் அவதாரம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது சாய்பாபாவில் வந்து என்னென்னா, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இந்த சாய்பாபாவில் ஒரு காசு பார்க்கக்கூடிய ஒரு இயந்திரமாக மாற்றி வச்சுருக்கிறது கேவலத்துலேயும் கேவலம். அது என்னென்னா, பாபா வந்து ஒரு எளிய மனிதர், தனக்கு என்ன நிகழ்வுகளோ அதை வந்து ஏழை மக்கள் கொடுத்துட்டு அவர் வந்து பட்னியாக கடந்து தான் அவருடைய வாழ்க்கை ஒரு அழகு இருக்குது. அது மட்டும் இல்லை, கடைசியாக இருந்து சாய்பாபாவுடைய கடைசி அவதாரமாக இருக்கக்கூடிய குட்டப்பட்டிய சாய்பாபாவும் இதே நிலைமையில் தான் இருந்தார். இது உலகறிஞ்ச வரலாறு. இந்த தம்பதி வந்து இவரை தொழிலதிபரை மிரட்டி தொடர்பு கொண்டு பணத்தை கொண்டு தான் நீங்கள் வந்து சாய்பாபாவோட பணம் கொட்டோம், அதாவது நாங்கள் சொல்கிற நிறுவனத்தினால் நீங்கள் பயிர் பண்ணுன்னு சொல்லி அவங்க சொந்த காரில் ஒரு ஆளுத்தர் வந்து தூர சொந்தத்தில் ஒரு ஆள் இருக்கார், அவருடைய பார்ட்னர், அதாவது பங்கு வியாபாரத்தில் பங்குதாரக்கூடிய நிறுவனத்தில் அவர் ஒரு நிறுவனத்தை, அந்த நிறுவனத்திற்கையும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சில பங்குகளும் போட சொல்லியிருக்காங்க. இந்த சம்மந்தப்பட்ட நம்ம தம்பதிகள் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து முன்பணமாக நாங்கள் வந்து ஒரு 5 லட்சம் பணம் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு சொன்னத்திலேருந்து கரெக்டாக ஒரு 1 மாதம் கழித்து 5 லட்சம் பணத்தை கையில் கொடுத்து கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் பணம் கொடுத்த தொகைக்கான இது வந்து ஒரு நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சா 10-15 லட்சம் கட்டியிருக்கீங்க. ஏன்னா முறையான கணக்கு அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் கொடுக்க சம்மந்தப்பட்ட உரிய நபர் கொடுக்குற தோராயமாக 10-15 லட்சம் வந்திருக்கும். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு பங்கு 5 லட்சம், அந்த 5 லட்சம்ல உங்களுக்கு கொடுக்குறோம், 5 லட்சம் கொடுத்துட்டு மீதி வந்து இந்த நகர் பணத்துலேருந்து நாங்கள் 3 லட்சம் ரூபா 90 சேர்க்கன்னு நாங்கள் இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அதற்கப்புறமா இந்த இதை வந்து 2 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த மாதம்
என்னென்னா தொடர்பு கொண்டு சார் நீங்கள் வந்து தவணை முறையில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து இப்போ அந்த இப்போ 3ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நாங்கள் 11ஆம் தேதி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவரும் கொடுத்துருக்காரு. அப்போ தொடர்பு கொண்டு கேட்கும் போது இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அடுத்த மாதம் தரணும் அப்படின்ட்டு சொல்லி காலத்தாமதம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. காலத்தாமதம் பண்ணி அவர்கிட்ட சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பணத்தை வாங்குறதுலேயே குறியாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த சம்மந்தப்பட்ட தொழிலதிபர் சந்தேகம் வந்து தான் தட்டக்கூடிய பணத்தை நிற்பாட்டிட்டு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது பணத்தை தர முடியாதுங்க, முடிஞ்சதை பார்த்துங்கன்னு சொல்லி போயிட்டோம். அதுக்கான தலைவரும் அங்கிட்ட இருக்குன்னா இதை ஒரு காவல்துறை ஆய்வாளரை வச்சு ஒரு மிரட்டிட்டு அந்த காலத்தவரை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்களோட இதை வாங்கிட்டு போயிடு இல்லைன்னா அம்பரப்பட்டுருவோன்னு சொல்லி மிரட்டுறதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து சில தகவல்கள் வந்து நடந்துகிட்ருக்கிறது என்னென்னா சாமியார் இப்போ சாமி பேரை சொல்லி சாப்பிடக்கூடிய ஆட்கள் வந்து புது புதுசு புதுசாக முறைச்சி வர்றது. இதுதான் இந்த 2021 ஆரம்பித்த ஒரு தலையெழுத்துன்னு போகிறேன். ஏன்னா 2020 யாரும் எதிர்பார்க்காத கொரோனா வந்துச்சு, 2021 கொரோனா கொஞ்சம் கொஞ்சம் மீதி கொண்டத்துலேயும் சில அதற்கப்புறம் மலைகள் 2 வருடங்கள் மலைகள் இயற்கை பேடைகள் ஒளிவிச்சு 2022 தொடக்கத்திலேயே இந்த ஆன்மீகத்தை பேரை சொல்லி சில போலியான ஆட்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இதற்கு ஒரு சில ஆட்கள் அவங்க துணை போயிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில கட்சி, அந்த முக்கியமான பிரதான கட்சி இந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மறைமுகமாக சில உதவிகள் பண்ணியிருக்கிறதாக தலைவர்கள் சொல்லுது. நான் எந்த கட்சியும் நான் பேர் சொல்லலை, பேர் சொன்னேன்னா என் வேற அதற்கான என்ன சேனலை முடக்கிட மாட்டாங்க, எனக்கு உனக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால் அந்த கட்சி பேரை நான் சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. அவங்க தான் என்னமோ எல்லாமே பண்ணுற மாதிரியும் அவங்க தான் இந்த கட்சியில் அவங்க தான் அந்த நாட்டிலேயே ஆடுகிட்டு இருக்க நாட்டிலே இருக்கணும், வேறு யாரும் நாட்டை ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க நிலமை. இது வந்து நாட்டுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட சமுதாயத்துக்கு மொத்தம் கிடையாது, ஒட்டு மொத்த நாட்டுக்கே கெட்ட பேராக தான் போயிட்டுருக்கு. இதை மக்கள் புரிஞ்சிக்கிட்டு என்னைக்கு தன்னுடைய வாக்கை நேர்மையாக மனசாட்சிக்கு பயந்து செலுத்துகிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சப்பர்டேட் கொடுக்குறாங்களோ அப்போ தான் இந்த நிகழ்வு தொடர்கதையாக போகாமல் இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். என்னென்னா விஜய் மல்லையா வாங்கின 450 கோடிக்கு ஸ்டேட் பேங்கில் இருக்கக்கூடிய எல்லா வாடிக்கையாளர்களும் தவணையை கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நீரவ் மோடி வாங்கின பணம் இன்றைக்கி திவாலா ஸ்டேஜில் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அதுமாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பேர் வாங்கின பணத்துக்கு நம்மளுடைய சாமானிய ஆட்கள் கூலித்தொழில் பண்ணக்கூடிய ஆட்கள் ஜிஎஸ்டிங்கிற முறையில் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிகள் வந்து மக்கள் திட்டத்துக்கு போகுதுனா என்னென்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வங்கியில் தான் அந்த அமௌண்ட்டு அது பணத்தை போட்டு பரிவர்த்தனை பண்ணணும். அதுக்கு பரிவர்த்தனை கட்டணத்துக்காக யூபிஐன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும் போது அதற்கான ப்ராசஸ் திட்டம் செயல்பாடு திட்டங்களும் பிரிச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோவை சொல்லி இந்தமாரி அவரங்க தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும் மக்கள். அப்போ தான் ஒருமித்த குழலாக இருந்து பண்ணாதான் இந்தமாரி ஆட்கள் கிளம்பி வரமாட்டாங்க. நான் இந்த விஷயத்தை போகிறதுனால ஒரு எழுது ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு கட்சிக்கோ இதை யாருக்கும் எதிரான கிடையாது. என்னோடய வரமுறையை தாண்டாமல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னார் இந்த கட்சி இந்த நபர் இந்த நபர்கள் இந்தமாதிரி தவறு பண்ணிகிட்ருக்காங்க பேரையும் நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஆடியோ விழிப்புணர்வு வீடியோ.